ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம சண்டே சினிமால என்னென்ன மூவிஸ்லாம் கம்பேர்ஷனுங்க எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய் அழகன் தேவாரா ஹிட்லர் கடைசியா சட்டமென் கையில் இந்த நாலு படத்துல பின்னர் எந்த படம் அப்படின்னு சொல்லிடுறோம் வாங்க வீடியோக்குள்ள படத்துக்கு முன்னாடி வாரம் வாரம் லீஸ் ஆகிற படத்துக்கு கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா மரக்கான சண்டை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க த சாண்டேஸ் சினிமா த சாண்டேஸ் சரி சண்டேஸ் சரி சா நம்ம மெய்யலகன் எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஊரோட்டு போன அரவிந்த் சாமி ரொம்ப நாள் கழிச்சு வராரு அப்போ அவருக்கு சொந்தம் சொல்லிட்டு கார்த்தி அவர்கள் அறிமுகமாறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது உண்மையிலே கார்த்தி அவருக்கு யாரு அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையாவே இருக்கு இதுல நான் பாசிட்டிவ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஆன ஸ்டோரி தான் இது ஒரு நாஸ்டாலஜிக்கல் மெமரி கொடுக்கற கூடிய ஒரு படம் ரிலேட்டிவ்ஸ பத்தி ஒரு நல்ல விதமா எடுத்து சொல்ற படம் முக்கியமா டயலாக்ஸ் ஸ்கிரீன் பிளேயர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு பட் நெகட்டிவ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுவே முடிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இது கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல இது வந்து ஒரு ட்ராமா டைப்ல இருக்க ஒரு படம் அதனாலேயே இந்த படம் எல்லா பண்ணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஓவராலாக படம் பார்க்க எப்படி இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து நம்ம தேவாரா எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் தேவாராவை பத்தி ஒரு பிளாஷ்பேக் சொல்ற அப்படின்னு கதை ஆரம்பிச்சிது அதுல தேவாரா ஒரு கடல் சொல்லையெல்லாம் இருக்காரு அவரு ஒரு கடத்துல கடன் கொள்ளை எல்லாம் பண்ண வடா அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு ஆனா அவர் சுத்தி இருக்கிறவங்க அதை கேட்காம அவரே போட்டு தரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது அப்படிங்கறது இந்த படத்தோட கதையா இருக்கு இது நான் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் மாசின்ஸ் எல்லாம் படத்துல நிறையவே இருக்கு பட் நெகட்டிவ் இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த ரொம்பவுமே அலசான ஸ்டோரி தான் வட சென்னையோட பிளாஷ்பேக் எக்ஸ்பெக்ட் செகண்ட் ஹாஃப்ல லியோ படம் வில்லன் கேரக்டரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல டிஆர் அவர்கள் கொடுத்த நல்லா பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமே கதை உட்காந்துருச்சு கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால இந்த படம் ரொம்பவுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு அடுத்து ஹிட்லர் எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி அவர்கள் ஊரில் ஆத்த கடக்க பாலம் இல்லாமல் பல மக்கள் இறந்து போகிறாங்க அதை விஜயாண்டனி அவர்கள் கையில் எடுத்து இதுக்கு காரணமான அரசியல் பிரமுகர்களால் யார் கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையா இருக்கு இல்ல பாசிட்டிவ் என்ன சொல்லுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாண்டனி யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான நடிப்பு கொடுத்துருக்காரு பட் நெகட்டிவ் என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல லவ் சீன்ஸ்லாம் வருது அது படத்துக்கும் கதைக்கு ஒட்டாத மாதிரி தான் இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு பட் செகண்ட் ஹாஃப்ல சில இடத்துல லாக் இருக்கதான் செய்து அண்ட் மியூசிக்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருக்கு ஸோ ஓவராலா படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு கடைசியாக சட்டம் என் கையில் எடுத்துப்போம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ஹீரோ ரொம்பவுமே வேகமாக கார் ஓட்டிகிட்டு வர்றாரு அப்போ குறுக்க ஒருத்தர் விழுந்துடுறாரு உழ்ந்துடுறாரு பிடிச்ச வயசுக்கு அவர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டார் அதனால ஹீரோ என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கார்ல ஏற்றிக்கிட்டு எங்கேயாச்சும் மலை கீழேருந்து தள்ளி விட்டுரலாம் அப்படின்னு பார்க்குறாரு அப்போ போலீஸ் இவர் பிடிக்கிறாங்க இதே சமயம் இன்னொரு கிரைமும் நடக்குது இந்த ரெண்டு கிரைமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது கடைசியில் என்னன்னா ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்குது இதில் போஸ்டர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த சினிமோட்டோகிராஃபி சினிமாகிராஃபிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு ஏற்ப அண்ட் படத்தோட ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் நல்லா முடிச்சிருந்தாங்க அண்ட் நெகட்டிவ் என்ன சொல்ல முடியுன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் தெரியல படம் அதனாலேயே இது கமர்ஷியல் அடைச்ச கேட்ச் பண்ணாது ஓகே கைஸ் இந்த எல்லா படத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு இதில் வின்னராக நாங்கள் எந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமாவா மே இலக்கன் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த சாட்டர்டே சினிமா வின்னரா நம்ம மே இலக்கனுக்கு கொடுக்குறோம் இந்த நாலு படத்துல உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ The sad days cinema. The sad days cinema. The sad days cinema.